சென்னை கோடூர்புரத்தில் ஓம் சக்தி நாகாத்தம்மன் புற்றுக்கோவில் ஆடித்தர விழா விமரிசையாக நடைபெற்றது. கோடூர்புரத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக அலுவலர் குடியிருப்பு வளாகத்தில் ஓம் சக்தி ஸ்ரீ நாகாத்தம்மன் புற்றுக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடி திருவிழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. திருவிழாவின் கடைசி நாளையொட்டி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், பதிவாளர் ரவிக்குமார், நடராஜன் ஹரிஹரன், இளங்கோ உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கொக்கிரகுளத்தில் ஸ்ரீ முத்தாரம்மன் சமேத குருசாமி கோவிலில் முளைப்பாரி திருவிழா மற்றும் 1008 லட்டு அர்ச்சனை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய இத்திருவிழாவில் முளைப்பாரிக்கு வித்திடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் முளைப்பாரி எடுத்து பெண்கள் கும்மி அடித்தனர். பின்னர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மாலையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி சுமந்து வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஸ்ரீ முத்தாரம்மன் சமேத குருசாமிக்கு சகஸ்ரநாம பலி சொல்லி 1008 லட்டு அர்ச்சனை செய்து அலங்கார தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 75வது சுதந்திர தினத்தையொட்டி போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக கல்பகலூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் மறைந்த ராணுவ வீரர் பாலமுருகனின் நினைவு தூணில் வருவாய் கோட்டாட்சியர் சரண்யா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருளை ஒழித்திடும் வகையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க விழிப்புணர்வு பேரணி சென்றனர். இதில் தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.